लक्ष्मीनाद समारंभां नादयामुन मध्यमां अस्मत्ताचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। பூலோக வைகுந்தமாம் காவிரி நதி தீரத்தின் நடுவே அரங்கன் பள்ளி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தின் பகல்பத்து உற்சவத்தின் இரண்டாம் திருநாள். ரங்கநாதன் அரையர்கள் சேவித்த பெரியாழ்வார் திருமொழி 240 பாசுரங்களை கேட்டு மகிழ்ந்து அடியார்களுக்கு சேவை சாதித்து கர்ப்பகிரகம் எழுந்தருளும் காட்சியின் சிறப்பு தொகுப்பினை நம் புதுயுகம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட சாய்ந்த கொண்டை, வலது திருக்கரத்திலே வைர அபயஹஸ்தம், தங்கக்கிளி, இடக்கையில் செங்கோல், செந்நிற பவளமும் செம்பொன்னும் கட்டி செய்த மாலை, மார்பிலே பஞ்சாயுத பதக்கம் என்ற அத்தியற்புத அலங்காரத்தில் நம் அரங்கன் இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்திற்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். இரண்டாம் பிரகாரத்திலே நம் அரங்கனுக்கு உபயம் செய்வதற்கு உபயதாரர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற பல உற்சவங்களில் பல உபயதாரர்கள் இந்த இரண்டாம் மண்டபத்திலே இருந்து அரங்கனுக்கு பலவிதமான உபயங்களை செய்வார்கள். இந்த வருடம் சூழலின் காரணமாக உபயதாரருக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உபயகாரர்கள் உபயமாக பெருமானுக்கு வடைவறுப்பு, பானகம் போன்ற நைவேத்தியங்கள் கண்டருளப் பண்ணுகின்றார்கள். பெருமாள் கண்டருளிய பிரசாதங்கள் உபயதாரர்களுக்கு அளிக்கப்பட்டு மரியாதை செய்யப்படும். ஈரடியால் உலகை அளந்த பெருமான் இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்திலே தன் ஒவ்வொரு அடியாலும் இந்த இரண்டாம் பிரகாரத்தை அளக்கத் தொடங்க இருக்கின்றான். ஆம், ஒய்யார நடை பழக இருக்கின்றான். இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கும் நாலுகால் மண்டபத்தில் தொடங்கி இரண்டாம் பிரகாரத்தின் இறுதியிலே இருக்கின்ற மற்றொரு நாலுகால் மண்டபம் வரை ஒய்யார நடை வயல போகின்றான் அம்மரங்கன். அரங்கனின் நடை அழகிற்கேற்ப அங்கே குடைகள் ஆடுகின்றன, வெண் சாமரங்கள் வீசுகின்றன, தீவட்டிகள் ஆடுகின்றன, அரையர் பெருமான்கள் ஆடுகின்றார்கள். தங்கத் தோளில் கினியானில் அமர்ந்து ஒய்யாரமாக ஆடி ஆடி நம் அகம் கரையும் வரை, அங்கே நம் கண்கள் பணிக்கும் வரை அரங்கன் ஆடிக்கொண்டு ஒய்யார நடைவழகும் காட்சி நம் கண்களுக்கு விருந்தாக நம் புதுயுகம் தொலைக்காட்சியிலே. இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்தின் இறுதியில் இருக்கும் நாலுகால் மண்டபத்திற்கு வந்து முன்புறம் இருக்கும் நாலுகால் மண்டபத்திற்கு ஒய்யாரமாக நடைவழகிச் செல்லும் காட்சி, அங்கே அரையர்கள்
கொண்டாட்டங்கள் கூற பசிபாதம் தூக்கிகள் பெருமானை ஒய்யார நடைபழகி அழைத்துச் செல்லுகின்றார்கள். பெருமானின் வேகத்திற்கு ஏற்ப குடை வேகமாக அசைகின்ற அழகினை இங்கே காணுங்கள். அரங்கனின் நடையழகை பேசினால் போதுமா? அரங்கனின் பெருமையை மட்டும் பேசினால் போதுமா? அந்த அரங்கன் பள்ளி கொண்டருளும் திருவரங்கத்தின் பெருமையை பேச வேண்டாமா? பூலோக வைகுந்தம் ஆயிற்றே. வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணித்திருவரங்கமென்னா மின்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமின் என்றாரே தொண்டரடிப்பொடியாழ்வார். பூக்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் சோலையிலே வண்டினங்கள் பாட்டிசைக்க, மயிலினங்கள் ஆட, குயிலினங்கள் கூவுகின்ற சோலையிலே அரங்கரின் தலைவன், புறகிலுள்ள ஜனங்களின் தலைவன் அரங்கன் ஆட்சி செய்கின்ற திருவரங்கத்தின் பெருமையை பேசாத மூடர்கள் உண்ணுகின்ற சோற்றை பிடுங்கி நாய்க்கிடுமின் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட திருவரங்கத்தின் பெருமை நாம் பேசத்தான் இயலுமோ? திருவரங்கம்தான் பிரம்மத்தின் சரீரம் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்க மகாத்மியம், தாசத்யாயி மற்றும் சதாத்யாயி ஆகிய புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. பரபிரம்மம் ஸ்ரீமத் நாராயணனின் சரீரமாக ஸ்ரீரங்கம் விளங்குகின்றது. தலை பிரணவாகார விமானம், ஸ்ரீரங்க விமானம். ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஓடும் வடத்திரு காவிரி மற்றும் தென்திரு காவிரி இரண்டு கைகளாக விளங்குகின்றது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் சந்திர புஷ்கரணி உலகத்தின் ஹிருதயமாக விளங்குகின்றது. பிரம்மத்தின் திருவடிகள்தான் எட்டு திசைகளில் உள்ள எட்டு புஷ்கரணிகள். ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கும் எட்டு புஷ்கரணிகளின் பெயர்கள் கிழக்கு திசையிலே பில்வதீர்த்தம், தென்கிழக்கு திசையிலே சம்பு தீர்த்தம் அல்லது அச்சுத தீர்த்தம், தெற்கு திசையிலே அஸ்வத்த தீர்த்தம் அல்லது அஸ்வதீர்த்தம், தென்மேற்கு திசையிலே பலாச தீர்த்தம், மேற்கு திசையிலே புன்னாக தீர்த்தம், வடமேற்கு திசையிலே வகுல தீர்த்தம், வடக்கு திசையிலே கதம்ப தீர்த்தம், வடகிழக்கு திசையிலே ஆம்பர தீர்த்தம். இந்த தீர்த்தங்களின் பெருமையை, இந்த தீர்த்தங்களில் நீராடுவதால் கிட்டும் பயன்களை புதியுகம் தொலைக்காட்சியின் மூன்றாம் நாள் சிறப்பு ஒளிபரப்பில் நாம் பார்ப்போம். திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறும் பகல் பத்து உற்சவத்தின் இரண்டாம் நாள் சிறப்பு காட்சிகளை நாம் புதியுகம் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்திலிருந்து நம் அரங்கன் அழகாக நடைபயின்று, ஒய்யார நடைபயின்று நடைபயின்று நம் கண்களுக்கு விருந்தளித்து உள்ளத்தை உருக்கி அவன் ஆட ஆட நம் அகங்கள் கரைய, அரையர்கள் பாட பாட நம் கண்களில் கண்ணீர் மல்க, இதோ அரங்கன் கர்ப்பகிரகத்திற்கு எழுந்திருளுவதற்காக இதோ இரண்டாம் மண்டபத்திலிருந்து கிளம்பிவிட்டான். இப்பொழுது சந்தன மண்டபத்திற்கு வெளியே படியேற்றம் காண்பதற்காக அரங்கன் வந்து நிற்கின்றான். படியேற்றத்திற்கு முன்பாக அரையர்கள் கொண்டாட்டங்கள் கூற அரங்கன் அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு நிற்கின்றான். ஒவ்வொரு படியேற்றத்தின் போதும் அரையர்கள் கொண்டாட்டங்களை கூறுவார்கள். மொத்தம் 400 வகையான கொண்டாட்டங்கள் இருக்கின்றனவாம். ஒவ்வொரு படியேற்றத்திலும் 20 வகையான கொண்டாட்டங்களை அரையர்கள் கூறுவார்களாம். காலையிலே கர்ப்பகிரகத்தை விட்டு புறப்படும் அரங்கன் மூன்று இடங்களிலே படியேற்றம்
காட்டுகின்றார். கிருஷ்ண மண்டபம், அர்ஜுன மண்டபம், துலுக்க நாச்சியார் சன்னதிக்கு முன்பாக என்று மூன்று இடங்களிலே படியேற்றம் காட்டுகின்ற அரங்கர் மாலையிலே கர்ப்பகிரகம் திரும்பும் பொழுது ஓரிடத்தில் மட்டும் படியேற்றம் காட்டுகின்றார். அவன் படியேற்றம் காட்டும் பொழுது புஷ்பமாரி பொழிவார்கள், அழகான ஆட்டம் நடைபெறும். அங்கே அரங்கனின் ஆட்டத்திற்கு ஏற்ப குடைகள் ஆடும், சாமரங்கள் ஆடும், தீவட்டிகள் ஆடும், அரையர்கள் ஆடுவார்கள். ஆகா, அரங்கனின் ஆட்டத்திற்குத்தான் ஈரேழு உலகமும் ஆடுகின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஆட்டத்தை அரங்கன் நமக்கு காட்டுகின்றான். பரியேற்றம் செய்கின்ற அரங்கனுக்கு இப்பொழுது வெண்சாமரம் வீச, தீவட்டிகள் சூழ அரங்கன் படியேறுகின்றான். அரங்கனின் ஆட்டம் ஆஹா, காண கண்கோடி வேண்டும். பூமாரி பொழிய கொண்டாட்டங்கள் கூற அரங்கன் ஒவ்வொரு படியாக மெதுவாக ஆடி ஆடி அழகாக அசைந்து அசைந்து குடைகள் ஆட, வெண்கொற்ற குடையாட, சாமரம் ஆட, தீவட்டியாட, அரையர்கள் ஆட, தோளுக்கினியானாட, தோளுக்கினியானை சுமக்கும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆட, அழகாக ஒவ்வொரு படியாக இதோ அரங்கன் படியேற்றம் காணுகின்ற காட்சி நம் புதியகம் தொலைக்காட்சியிலே அரங்கன் படியேறி கொண்டிருக்கின்றான். அங்கே பூமாரி புரிபவர்கள் சாத்தானிகர்கள், இரண்டு சாத்தானிகர்கள் பந்தம் பிடித்திருப்பர், இரண்டு சாத்தானிகர்கள் தடி வைத்திருப்பவர். அவர்கள்தான் புஷ்பமாரி பொழிய ஒவ்வொரு படியாக மெதுவாக மெதுவாக அழகாக அழகாக அசைந்து அசைந்து அதோ அரங்கன் படியேறி கொண்டிருக்கும் காட்சி நம் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக விரிகின்றது. இதோ அரங்கன் மெதுவாக படியேறி கர்ப்பகிரகத்திற்கு முன்னிருக்கும் சந்தன மண்டபத்திற்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். இதோ அரங்கன் தற்பொழுது சந்தன மண்டபத்திற்குள்ளே அழகாக அழகாக முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட சாய்ந்த கொண்டையாட, அரங்கனுடைய குடைகள் ஆட, அதோ வெண்சாமரம் வீச, புஷ்பம் மாறி பொழிய அரங்கன் மண்டபத்திற்குள் எழுந்தருளிவிட்டான். படியேற்றம் நடைபெற்றதற்கு அடையாளமாக அரங்கனை சற்று உயர்த்தி காண்பிக்கின்றனர் ஸ்ரீபாதம் தூக்கிகள். பக்தர்கள் பார்த்து பரவசப்படுவதற்காக படியேற்றம் கண்டுவிட்டதன் அடையாளமாக
அந்த அரங்கனை உயர்த்தி காண்பிக்கும் வைபவம் இதோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரங்கன் மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டான். தற்பொழுது கர்ப்பகிரகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அரங்கனுக்கு திருமந்தி காப்பு வைபவம் நடைபெறும். திருமந்தி காப்பு என்பது நமது அழகன் அரசன் அரங்கன் நகர்வுலால் சென்றுவிட்டு வந்ததற்காக, ஜனங்களை பார்த்துவிட்டு வந்ததற்காக, இவனுடைய அழகை கண்டு இவனுடைய நடையை கண்டு எத்தனை கண்ணீர் பட்டிருக்குமோ அரங்கனுக்கு என்பதற்காக கந்திஷ்டி கழிக்கும் வைபவம்தான் இந்த திருமந்தி காப்பு வைபவம். வெண்முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கொண்டை, வலது திருக்கரத்திலே வைர அபய ஹஸ்தம், தங்க கிளி, இடையிலே செங்கோல், செந்நிற பவளமும் செம்பொன்னும் கட்டி செய்த மாலை, மார்பிலே பஞ்சாயுத பதக்கம் அணிந்த அரங்கனின் அழகிற்கு எத்தனை கண்ணீரு பட்டிருக்குமோ, எத்தனை கண்ணீரு பட்டிருக்குமோ. அந்த கண்ணீற்றினை கழிப்பதற்கு திருஷ்டிகள் சுத்தி கழிப்பதுதான் திருமந்தி காப்பு வைபவம். இதோ அந்த வைபவம் நடைபெறுகின்ற காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அரங்கனுக்கு தற்பொழுது திருஷ்டி சுத்தி காண்பித்து அங்கே தீபத்தை சுற்றி அவனுடைய திருஷ்டி கழிய காட்டுகின்றார்கள். இதோ திருமந்தி காப்பு வைபவம். பட்டர் சாமிகள் பெருமானை தொட்டு தொட்டு அவன் உடலெல்லாம் எங்கெங்கெல்லாம் திருஷ்டி இருக்கின்றதோ அத்தனையும் போகட்டும் அத்தனையும் போகட்டும் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வது பெரியாழ்வார் பாடியது போல இதோ இங்கே திருமந்தி காப்பு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை கண்டுகொண்டிருக்கும் நாம் திருமந்தி காப்பு வைபவம் முடிந்து அரங்கப்பெருமான் சர்வகதியிலே சர்பம் எப்படி வளைந்து நெளிந்து தன் பொந்திற்குள் நுழையுமோ அப்படி வளைந்து நெளிந்து கர்ப்பகிரகத்திற்குள் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். இரண்டாம் நாள் உற்சவத்தில் அரையர் சுவாமிகள் சேவித்த பெரியாழ்வார் திருமொழியின் 452 பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய சிறப்பு ஒளிபரப்பில் இருந்து விடைபெறுவோம். அறவத்தமளியினோடும் அழகிய வார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்துடு புகுந்து பறவை திரைவள மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவர் பொருட்டே. அரங்கன் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்,